மோடியை கைவிட்டதா பசுமாடு, மோடிக்கு கை கொடுக்குமா எருமை மாடு, இதைத்தான் இந்த தலைப்புல நாம இன்னைக்கு பேச இருக்கிறோம். காரணம், தேர்தல் பரப்புரை கூட்டத்துல இதுவரைக்கு பசுமாட்டின் மீதான தன்னுடைய பற்றை, அன்பை, பாசத்தை, பொங்கிய அன்பையெல்லாம் கொட்டிய நம்முடைய நரேந்திர தாமோதர தாஸ் திடீர்னு எரும மாட்டு பக்கம் திரும்பி இருக்காப்ல. எரும மாட்டு மீது இவருக்கு என்ன திடீர் பாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எருமை மாட்டே எருமை மாடே அப்படின்னு எரும மாட்டுக்கு பேசுவார் போல தெரியுது. போற போக்க பார்த்தா எருமை மாட்டை வச்சு ஒரு அரசியல் ஆரம்பிச்சிருக்கிறாரு நம்முடைய யாரு, ஆமா அவர் தான் நரேந்திர மோடி. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு தேர்தல் பரப்புரையில, எருமை மாட்டின் மீது அவருக்கு திடீர் பாசம் எங்கிருந்து ஏன் பொழிகிறது, இவ்வளவு நாள் பசுமாட்டை மட்டும் தானே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப திரும்பி திடீர்ந்து எரும மாட்டின் மீதான இவருடைய காதலுக்கு அன்புக்கு என்ன காரணம், எல்லாருக்கும் விரிவாக வீடியோவிற்குள் பேச இருக்கின்ற வீடியோவிற்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம், இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில், செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு வீடியோவிற்குள் செல்கின்றேன். நீங்க பொதுவா பசுமாட்டை கொண்டுட்டாங்க, பசுமாட்டை அடிச்சிட்டாங்க, பசுமாட்டை வந்து வெளிநாட்டுக்கு கடத்துகிறார்கள், பசு நம்முடைய தெய்வம் பாருங்கள், பசுமாட்டை இப்படி செய்கிறார்கள்லாம் சொல்லி பாஜக ஓட்டு கேட்கும், நமக்கு தெரியும். இந்த முறை வித்தியாசமா என்ன பண்ணிருக்காரு மோடி, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. என்ன ரிப்போர்ட்னா, நாட்டுல பசுமாட்டை விட எரும மாடு தான் ஜாஸ்தியா இருக்குது, நீங்க அதனால எதுக்கும் எரும மாட்டுக்கு ஆதரவாகவும் ரெண்டு வார்த்தையை பேசி வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. தேர்தல் பரப்புரை கூட்டத்துல என்ன பேசிக்கிறாரு, ஹமாரா தேஷ்மே எருமை மாடு ஹோ, உங்கள்கிட்டே ரெண்டு எருமை மாடு இருந்துச்சு என்றால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஒரு எருமை மாட்டை புடுங்கிரும் அப்படின்னு பேசியிருக்காரு. எனக்கு புரியவே இல்லை, ரெண்டு எருமை மாடு வச்சிருந்தா ஒரு எருமை மாட்டை புடுங்கிட்டு போய் காங்கிரஸ் கட்சி என்ன செய்ய போகுது, கட்சி ஆஃபீஸ் கட்டி வளர்க்க போதா, வைக்க போட போதா, புண்ணாக்கு வைக்க போதா, தவிடு வைக்க போதா, ரெண்டு எருமை மாட்டை அவன் வச்சுட்டு போறான், இதுல காங்கிரஸ் கட்சிக்கு என்ன பிரச்சனை, இதை புடிங்க என்ன செய்ய போறாங்க, இதெல்லாம் ஒரு லாஜிக்கா பேசுறீங்களா மிஸ்டர் மோடி? ரெண்டு எரும மாடு இல்ல, 20 எரும மாட்டை கூட அவன் வளர்த்துட்டு போட்டோம், அதுல என்ன பிரச்சனை காங்கிரஸுக்கு? ரெண்டு எரும மாடு வச்சிருந்தா அதுல ஒரு எரும மாட்டா காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தா காங்கிரஸ் கட்சி புடுங்கிடும் அப்படின்னு பேசுறாரு. அதாவது தாலி, இந்துக்களினுடைய தாலியை கூட பறித்து விடும், தாலியில் இருக்கக்கூடிய தங்கத்தை கூட எடுத்து விடும்லாம் சொன்னாரு. அப்படி காங்கிரஸ் சொல்லவே இல்லை அப்படின்னு நிறுவனமான உடனே அவர் வந்து அவருடைய பொய் அம்பலமாகி விட்டது. அவருடைய அவர் சொன்ன அந்த பொய் அம்பலமானே இப்ப பதட்டத்துல என்ன சொல்றாரு, இந்த தொகுதிக்கு போயிருக்காரு குஜராத்ல, ஐ திங்க் குஜராத்ல அந்த குறிப்பிட்ட தொகுதியில கொஞ்சம் எரும மாடு வளர்க்குறவங்க ஜாஸ்தியா இருப்பாங்க நான் யோகிக்கிறேன், வாய்ப்பு இருக்குது. நீங்க என்ன வெக்கமே பட மாட்டார் மோடி, நான் எழுதி தரேன், நான் கிண்டல் பண்ணல, வெக்கமே பட மாட்டார். நாளைக்கே ஏதாவது ஒரு இடத்துக்கு ஓட்டு கேட்டு போறாரு, அங்க நிறைய ஆடு வளர்க்குறவங்க இருந்தாங்கன்னு வைங்களேன், அமரா தேஷ்மே உங்ககிட்டே ரெண்டு ஆடு இருந்துச்சு ஒரு ஆட்டை காங்கிரஸ் எடுத்துட்டு போயிரும், நீங்க நான் ஆடுன்னு சொன்னோம்னு நீங்க வேற எதுவும் நினைக்க கூடாது. இப்ப ஒரு இடத்துல கொஞ்சம் பன்னி வளர்க்குறவங்க இருந்தாங்கன்னு வைங்க, வெண்பன்றி இறைச்சிக்கெல்லாம் வளர்க்குறாங்க, தப்பு இல்ல. இவர் சிரிக்காம சொல்லுவாரு, ஹமாரா தேஷ்மே உங்ககிட்டே ரெண்டு பன்னிக்குட்டி இருந்துச்சு ஒரு பன்னிக்குட்டியே காங்கிரஸ் ஆட்டையே போட்டுரும். சார், இந்த பன்னிக்குட்டி, எருமக்குட்டி, கண்ணுக்குட்டி, ஆட்டுக்குட்டியை பத்தி எல்லாம் பேசுறீங்களா சார், இந்த 10 வருஷத்துல நீங்க என்ன சார் கிழிச்சிங்க அப்படின்னு நாடே கேட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு மட்டும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறார், எவ்வளவு கேவலமா போயிட்டாரு பாருங்க, அவருடைய பேச்சு எவ்வளவு கீழ்த்தரமாக. ஏன் இப்படி ஒருத்தர் பேசணும், ஒரு பிரதமர், ஒரு பிரதமர் என்பதையும் மறந்து அவருடைய வாதங்கள், அவருடைய பேச்சுக்கள் காரணம் 10 ஆண்டுகளில் சொல்லி வாக்குகள் கேட்பதற்கு அவரிடம் என்ன இல்ல, எந்த தரவுகளுமே இல்லை அப்படிங்கிறது யதார்த்தம். இப்ப இருந்து இப்போ இன்னொரு படி மேல போய் சொல்றாரு, பாகிஸ்தான் எப்பவுமே பாகிஸ்தான வம்புகள் பாரு, எதுக்குன்னா பாகிஸ்தானையும் இங்க இருக்கிற எல்லாரும் இப்ப என்ன, இப்ப எவனா கேள்வி கேட்டானா யுவர் ஆன்டி இந்தியன், நீ பாகிஸ்தானுக்கு போமாங்கல்ல, அதுக்கு பிரதமரும் விதி விலக்கல்ல. காங்கிரஸை பற்றி விமர்சனம் செய்வதற்கு பிரதமருக்கு உரிமை இருக்கிறது, ஆனா அவர் என்ன சொல்றாரு, லவ் ஜிகாத், பிரதமர் பேசக்கூடிய பேச்சா, லவ் ஜிகாத், நில ஜிகாத், இப்போது ஓட்டு ஜிகாத், காங்கிரஸ் அழிந்து கொண்டிருக்கிறது, பாகிஸ்தான் அதற்காக அழுது கொண்டிருக்கிறது. எனக்கு புரியல, அபுபக்கருக்கும் அம்மாவாசைக்கும் என்ன சம்பந்தம்னு எங்க ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, அந்த மாதிரி மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் ஏன் முடிச்சு போறீங்கன்னா கேட்பாங்க. அந்த மாதிரி காங்கிரஸ் அழிஞ்சா என்ன, ஆண்டா என்ன, என்னன்னு போனா பாகிஸ்தான்காரங்க என்ன கவலை, காங்கிரஸ் தேய்கிறது என்று பாகிஸ்தான் அழிகிறதா, எவ்வளவு மட்டமான ஒரு கற்பனை விமர்சனம், ஒரு பிரதமருக்கு எப்படி இவ்வளவு கீழ்த்தரமான விமர்சனங்களை வைக்க மனம் வருகிறது எனக்கு தெரியவே இல்லை. இப்ப இதே நீங்க பொங்கலை பார்த்து சொன்னா, பாஜக ஆட்சியில் இருக்கிறது எனவே பாகிஸ்தான் மகிழ்ச்சியில் இருக்கிறது, ஏன்னா பாகிஸ்தானுக்கு பிடித்தமான பாகிஸ்தானின் நண்பரான மோடி ஆட்சியில் இருக்கிறார் என்று பாகிஸ்தான் வந்து மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கோவம் வரும்ல, ஆனா கோவம் வரக்கூடாது, ஏன் தெரியுமா, அது உண்மை. பாகிஸ்தானுக்கு நீங்க, நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன் நீங்க பாருங்க, நவாஸ் ஷெரீப் பாகிஸ்தானுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கின்றார், இவர் வந்து நேரா கிளம்பி எங்க போறாரு, பாகிஸ்தான்ல
இவர் இவர் இங்க இந்தியாவில் பிரதமராக பொறுப்பேற்றவுடன் இவர் வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டு இந்தியாவுக்கு வர வேண்டியவர். அன்அஃபிஷியலா அந்த நியூஸ் நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. அன்அஃபிஷியலா இந்தியாவில் யாருக்கும் தெரியாமல் ஒரு பிரதமர் திடீர்னு தன்னுடைய பிளைட் எங்க விடுறாரு, பாகிஸ்தானுக்கு விடுறாரு. பாகிஸ்தான்ல போய் நவாஸ் ஷெரீஃபை சந்தித்து அவர் வீட்டுல சிக்கன் பிரியாணி சாப்பிட்டார். நியூஸ் இருக்கு, நீங்க எடுத்துக்கங்க. பிரியாணி சாப்பிட்டார். பிரியாணி சாப்பிட்டு நம்ம இங்க ரம்ஜானுக்கு ரமலானுக்கு பல ஆண்டுகளாக நம்முடைய நண்பர்களாக இருந்திருப்பான். நம்ம கூட சின்ன பிள்ளையிலிருந்தே படிச்சு வந்திருப்பான். நம்ம வீட்டுல ஒண்ணுமன்னா வளர்ந்துருப்பான். அந்த பாய்த்த உரிமையோட வம்புழுப்பதற்கு நம்ம பயிலுக்கு போடுவான் பேஸ்புக்ல, பாய் பிரியாணி இன்னும் வரல பாய் அப்படின்னா, ஏ பிரியாணிக்கு செத்தவனே அவன் இவனே பாய் எச்சு திருப்பி கொடுக்கலாம். அசிங்க அசிங்கமா பேசுற இந்த முட்டாள் சங்கி கூட்டம் ஒரு பிரியாணிய பாகிஸ்தான்ல போய் சாப்பிட்டு வந்தாரு பிரதமர் மோடி, அவரை பத்தி எப்படா கேள்வி கேட்பீங்க? இப்ப பாகிஸ்தான் நான் என்ன சொல்றேன், ராகுல் காந்தி பாகிஸ்தானுக்கு போனது இல்லை, ரைட்டா? காங்கிரஸ் ஆட்சியில 10 ஆண்டுகளாக மன்மோகன் சிங் என்ன செய்யல, நீங்க வந்து ரொம்ப நீண்ட நெடுநாட்களுக்கு பிறகு வாஜ்பாய் போனார். ஒரு நல்லுறவை ஏற்படுத்துவதற்காக வாஜ்பாய் ஒரு நல்லுறவை ஏற்படுத்துவதற்கு விரும்பினார் பாகிஸ்தானோடு. வாஜ்பாய்க்கு பிறகு மன்மோகன் சிங் போகல. மோடி ஆட்சிக்கு வந்தோடனே கிளம்பி எங்க போயிட்டாரு, பாகிஸ்தான் போனாரு. ஆனா இந்த மோடி யாரை பார்த்து சொல்றாரு, பாகிஸ்தானின் நண்பர் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை பார்த்து பேசுவதற்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, உங்களுக்கு என்ன மனசு இருக்குது, உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? நாங்க லவ் ஜிஹாத் இந்த வார்த்தையெல்லாம் வந்து ஒரு பிரதமர் பேசக்கூடிய வார்த்தையா? அப்ப நான் வாய்க்கு வந்து நினைச்சுவேன் பேசுவேன், யாரு கேட்கறதுக்கு இருக்கு? நீங்க தேர்தல் பரப்புரையில் ஆயிரக்கணக்கான பெண்களை பலவந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி பாலியல் ரீதியாக வல்லுறவு செய்து அவர்களை கொடுமைப்படுத்தி அவர்களை டார்ச்சர் பண்ணி அவர்களை கத்த வச்சு கதற வச்சு அவங்களுடைய கண்ணீரை எல்லாம் வந்து வீடியோ படம் எடுத்து அவர்களுக்கு தெரியாம கொடூரமா சாடிஸ்ட் மாதிரி நடந்து கொண்ட ரேவண்ணாவை ஆதரித்து பரப்புரை செய்கிறீர்களே, உங்களுக்கு வெக்கமாக இல்லையா? அந்த ரேவண்ணா நீங்க வந்து அதை கண்டிச்சு இதுவரைக்கும் இந்த பிரதமர் பேச மறுக்கிறார். தன்னுடைய ஆட்சி காலத்தில் 10 ஆண்டுகள் என்ன செய்தோம் என்பதை பற்றி பேச மறுக்கிறார். கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தன் மீது இவ்வளவு பெரிய இத்தனை ஆயிரக்கணக்கான பெண்கள் கண்ணீரும் கம்பளையுமாக வந்து நிக்கிறாங்க, அதுக்கு பதில் சொல்ல மறுக்கிறார். மாறாக எரும மாட்டை பத்தி கவலைப்பட்டு இருக்கீங்களே, நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எரும மாட்டவர்களா இந்த நாட்டினுடைய பெண்கள் வந்து என்ன சொல்றது, மதிப்பற்றவர்களாக முக்கியத்துவமற்றவர்களாக போய்விட்டார்கள் பிரதமர் மோடி அவர்களே. ஆனா இது எதையுமே நீங்க நானும் வந்து பாக்குறேன். இப்ப இடையில கொஞ்ச நாள் ஒண்ணு சொன்னாங்க, அதாவது பசுமாட்டை வந்து இங்க இருந்து அடிச்சிடுறாங்க, முஸ்லீம்கள் வந்து பசுமாட்டை இது பண்றாங்க இப்படிலாம் சொன்னானுங்க. இந்தியா எமர்ஜஸ் அ செகண்ட் லார்ஜஸ்ட் பீஃப் எக்ஸ்போர்ட்டர் இன் தி வேர்ல்டு. மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு உலகத்தினுடைய 2வது மிகப்பெரிய நாடு, எதுல மாட்டுக்கறியை மாட்டிறைச்சியை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளில் இந்தியா 2வது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது. யாருடைய ஆட்சி காலத்துல? மோடியினுடைய ஆட்சி காலத்துல. நீங்க நிறுவனம் பேர்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு நிறுவனம் அல் கபீர் அப்படின்னு பேரு. அல் கபீர், அல் கபீரா சார், அப்போ பாயா தான் சார் இருப்பாரு அப்படின்னு. பாயெல்லாம் கிடையாது, அவர் பேரு, அவர் ஒரு ஹிந்து, பேரு அல் கபீர் செஞ்சிருக்கிறாரு வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த நிறுவனத்துடைய தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சபர்வால் அப்படிங்கிறவர். அவர் ஹிந்து, ஒரு ஹிந்துவாக இருந்து கொண்டு அல் கபீர் என்ற பெயரில் இஸ்லாமிய பெயரில் ஒரு எக்ஸ்போர்ட் நிறுவனத்தை நடத்தி கொண்டு, ஏன்னா முஸ்லீம் நாடுகள்ல அது ஹலால் செய்யப்பட்டதா இருந்தா மட்டும்தான் வாங்குவாங்க. ஹலால் செய்யப்பட்டது என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு எப்பொழுது வரும் அப்படின்னா, அந்த நிறுவனம் ஒரு இஸ்லாமிய நிறுவனமாக இருந்தால் ஹலால் செய்வதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அவர்களுக்கு ஒருவேளை எழாது. அதுக்காக இஸ்லாமிய பெயர்ல நிறுவனத்தை வச்சுக்கிட்டு இங்கிருந்து ஏகப்பட்ட மாட்டிறைச்சியை ஏற்றுமதி செய்கிறார்கள். நீங்க வந்து திடீர்னு பசுமாட்டு மீது, திடீர்னு எரும மாட்டு மீது எல்லாம் உங்களுடைய பாசம் வருகிறது. பேச வேண்டிய செய்திகள் இந்த பிரதமர் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டதுலேருந்து நான் சொல்றேன், நீங்க டெய்லி தினசரி ஊடக விவாதங்களை கவனிங்களேன், 7 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 9 மணி வரைக்கும் எல்லா தொலைக்காட்சியிலும் விவாதம் போகுது. புதிய தலைமுறை, நியூஸ் 18, நியூஸ் 7 இல்லையா, சன் டிவி, கலைஞர் டிவி, அந்த பக்கம் நியூஸ் ஜே, ஜெயா டிவி, மாலை முரசு, சத்தியம் தொலைக்காட்சி இல்லையா, எத்தனை டிவி, ராஜ் டிவியில கூட போகுது, ராஜ் டிவி, வேந்தர் டிவி, எல்லா தொலைக்காட்சிகளிலும் என்ன போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் 4 அரசியல் ஆளுமைகளை வைத்து விமர்சனம் செய்து விவாதங்களை செய்து மாற்று கருத்துக்களை எல்லாம் கேட்டு விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்ல கலைஞர் டிவி அவங்க பியூரா ஒரு பொலிட்டிக்கல் சேனல், அவங்களுக்கான விவாதங்களை பண்ணுவாங்க. ஜெயா டிவியும் நியூஸ் ஜெயவும் அதே மாதிரி தான். மற்ற டிவிக்கள் ஓரளவுக்கு எல்லா கட்சியிலேருந்து கூட்டு வச்சு பேசுறாங்க, ரைட், இருக்கட்டும். இப்ப இந்த டிவியில என்னைக்காவது ஒரு நாள் ஒரு விவாதம் ஆகுது, நான் சொல்றேன், சவால் விடுறேன். நீங்க நெறியாளர்களுக்கு நான் வந்து சவால் விடுறேன், எல்லாம் நம்முடைய நண்பர்கள் சகோதரர்கள், நீங்க என்னைக்காவது ஒரு நாள்
மோடி சாதனைகளை சொல்லி என்ன செஞ்சாரு, இந்த கூட்டத்தில் வாக்கு கேட்டார். 10 ஆண்டு கால சாதனையை சொன்ன மோடி காங்கிரசுக்கு பகிரங்க சவால். 10 ஆண்டு கால சாதனையை சொன்ன மோடி காங்கிரசுக்கு பகிரங்க சவால். 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியின் சாதனைகளை காங்கிரஸால் முறியடிக்க முடியுமா? இந்த மாதிரி என்னைக்காவது தலைப்பு போட்டு உங்களால விவாதம் பண்ணிருக்கீங்களா? இல்ல பண்ணதான் முடியுமா? முடியாது. ஏன் விவாதம் பண்ண முடியாதுன்னா, மோடி அந்த மாதிரி எந்த கண்டென்ட்டையும் உங்களுக்கு கொடுக்க மாட்டார், கொடுக்கவும் இல்லை, இனியும் கொடுக்க மாட்டார். அப்ப மோடி கொடுக்குற கண்டென்ட் எல்லாம் என்னவா இருக்கு? இந்த எலெக்ஷன் அறிவித்ததிலிருந்து ஊடகங்கள் எதை குறித்து விவாதித்திருக்கின்றன? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இஸ்லாமிய பெண்களின் தாலியில் இருக்கக்கூடிய தங்கத்தை கூட காங்கிரஸ் எடுத்து சென்று விடும் மோடி பேச்சு, இது ஒரு விவாதம். வேற ஏதாவது மதம் சார்ந்த கர்நாடகாவில் போனா அங்க ஒண்ணு, இங்க ராமனை வழிபட மறுக்கிறார்கள், மறுத்தவர்களுக்கா உங்கள் வாக்கு? இப்படி ஒரு நாள் இப்படித்தான் மோடி பேசுறாரு, இதை வச்சுதான் விவாதம் போகுதே தவிர இன்னைக்கு எரும மாட்டை பத்தி பேசிருக்காரு. ஒருவேளை தெரியல, எருமை மாட்டை பறித்துக் கொள்ளுமா காங்கிரஸ், உண்மை என்ன? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம் அப்படின்னு சொல்லி எருமை நேசன் பசு நேசன் மாதிரி எருமை நேசன் யாரையா கூட்டு வச்சு பேசுவாங்களா எனக்கு தெரியல. அப்ப 10 ஆண்டு கால ஆட்சியில என்ன சொன்னீங்க? நோ, இன்னைக்கு தேஜஸ்வி யாதவ் ஒரு வேலை பண்ணியிருக்காரு, பிரமாதமான வேலை. பீகார்ல இவர் வந்து குஜராத் முதலமைச்சராக இருந்த பொழுது சொன்னது, இவர் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட பொழுது சொன்னது, வேற வேற இடங்கள்ல இவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் மோடி பேசினதை மட்டும் எடுத்து அதை வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல போட்டு மைக் ஆன் பண்ணி வச்சு எல்லா 1,000,000,000 பல லட்சக்கணக்கான மக்கள் இருக்கும்போது அதை ஆன் பண்ணி கேட்க விட்டார். என்னன்னு மோடி என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் பாருங்க. இதெல்லாம் மோடி செஞ்சு தந்துட்டாரா? இதெல்லாம் நிறைவேற்றி விட்டாரா? இதையெல்லாம் நிறைவேற்றாத மோடிக்கு இப்பொழுது மீண்டும் வந்து வெட்கமே இன்றி வாக்குறுதி கொடுப்பதற்கு, கேரண்டி கொடுப்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படின்னு கிளி கிளின்னு கிழிச்சிட்டாரு. நான் கூட யோசிச்சேன், நான் என்னுடைய தேர்தல் பரப்புரையில் அதை செஞ்சேன். என்னுடைய தேர்தல் பரப்புரையின் பொழுது இதே மாதிரி நான் வந்து செல்போன்ல சில தலைவர்கள் பேசியதை நான் வந்து போட்டு காட்டினேன். நான் என்ன கேட்கிறேன், இப்ப வந்து நாட்டுக்கு பிரதான பிரச்சனை இது, அதை பத்தி நீங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்த ஒரு வழக்குங்க எனக்கு வைத்தது. ஆகுது, ஒரு பெண், ஒரு மாணவி, ஒரு சகோதரி நீட்டு தேர்வு எழுதுவதற்கு செல்லுகிறார். அவருக்கு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக அந்த விபத்திற்கு பிறகு அவரால் சிறுநீரை கட்டுப்படுத்த இயலாது. சிறுநீர் வந்துருச்சுன்னா போயிடும், எப்போ போகணும் தெரியாது, போயிட்டே இருக்கும். இப்ப ஆடையிலே சிறுநீர் கழிக்கிற மாதிரியான கிட்டத்தட்ட ஒரு குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில அந்த சகோதரி, இது ஒரு என்ன சொல்றது, யாருக்கும் நடக்கக்கூடாத ஒரு கொடுமை இல்லையா? ஒரு விபத்துல இப்படியான ஒரு சிக்கல் எப்படி இருக்கும் பாருங்க, மருத்துவ சிக்கல். இப்ப மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேற வழி இல்லை, நீங்க டயப்பர் போட்டுதான் ஆகணும். அப்போ ஒரு 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 யோசிச்சு பாருங்க, ஒரு 12ஆம் வகுப்பு முடித்து மருத்துவ கணவோடு நீட் தேர்வு எழுத செல்லக்கூடிய ஒரு மாணவி குழந்தையை போல டயப்பர் போட்டு போகணும்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனா வேற வழி இல்லை, டயப்பர் போட்டு போறாங்க. ஆனால் இந்த அயோக்கியத்தனமான இந்த முகமைகள், இந்த நீட் டெஸ்டிங் ஏஜென்சி டயப்பர் வரைக்கும் செக் பண்றான், எவ்வளவு பெரிய குடும்பம் பாருங்க, டயப்பரை கூட அனுமதிக்க மறுக்கிறான். அப்போ அந்த சகோதரி இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு செல்கிறார். நீதிமன்றம் சொல்லுகிறது தப்பு, பெண் குழந்தைகளுக்கு பெண் மாணவிகளுக்கு நீங்க இதெல்லாத்தையும் அனுமதிக்கணும். சானிட்டரி நாப்கின், இது விதிவிலக்கான வழக்கு கேஸ், இது டயப்பரை கேட்டு, ஆனா சானிட்டரி நாப்கின் எல்லாருக்கும் ஆக்சிடென்ட்ல சந்திச்சவங்க சந்திக்காதவங்க என்று எல்லோருக்குமே, மாணவிகளாக இருக்கக்கூடிய 13 வயதில் இருக்கக்கூடிய எல்லா சகோதரிகளுக்கும் அது வந்து ஒரு கட்டாய தேவை. அப்போ ஒரு மந்த்லி சிக்காக இருக்கக்கூடிய ஒரு மாணவி தேர்வு எழுத வரணும் அப்படின்னு சொன்னா நீ வந்து சானிட்டரி நாப்கின் கூட வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவியா அப்படின்னு நீதிமன்றம் இன்னைக்கு கேள்வி எழுப்பி, இது என்னுடைய கேள்வி இல்ல, நீதிமன்றத்துடைய கேள்வி, நீதிமன்றம் இன்னைக்கு அந்த கேள்வி எழுப்பி டேய் நாப்கின்லாம் வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணு, நீதிமன்றம் கூட்டு தலையில கொட்டி இருக்குது. அப்போ எவ்வளவு தூரம் நாட்டை மோடி அரசு சீரழித்திருக்கிறது? சானிட்டரி நாப்கின்ல பிட் அடிச்சுதான் பாஸ் ஆகணுமா இங்கிட்டு பிள்ளைங்க, யார் கேக்குறா? இதெல்லாம் சொல்லக்கூடிய பிரதமர் தன்னுடைய கல்வி தகுதியையோ தன்னுடைய கல்வி சான்றிதழையோ கூட தர முடியாத இடத்தில் இருக்கிறார். தன்னுடைய கல்வி சான்றிதழை தர முடியாத பிரதமர் தான் சாமானிய பிள்ளைகளினுடைய சானிட்டரி நாப்கின் வரைக்கும் நம்ம எங்க போய் வாங்க வேண்டியிருக்கு, நீதிமன்றத்துக்கு போய் வாங்கிட்டு வர வேண்டியது. அப்ப நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, இதுவரைக்கும் இல்லாத அளவுல கார்பரேட்டுகளின் வரியை விட இன்கம் டாக்ஸ் அதிகமாக வருகிறது. யாருக்கு? அரசுக்கு. இன்கம் டாக்ஸ் மூலம், வருமான வரியின் மூலம் வரக்கூடிய
தொகை அதிகரித்திருக்கிறது என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறது அரசு. இது பெருமைப்பட வேண்டியதல்ல. மாத சம்பளக்காரர்களை நீங்க பிழிஞ்சு எடுக்கிறீங்க. கார்பரேட்டுகளுக்கு 40 விழுக்காட்டில் இருந்த வரியை நீங்கள் 22 விழுக்காட்டாக குறைஞ்சிருக்கீங்க. 30 விழுக்காட்டிலிருந்து ஒரு வரி குறைஞ்சது, 40 விழுக்காட்டிலிருந்து ஒன்று குறைஞ்சது. ஸோ ஹையஸ்ட் 40 இருந்துச்சு கார்பரேட்டுகளுக்கு, அது 22 ஆக்கப்பட்டது. அப்ப இது எல்லாம் தேர்தலில் பேசப்பட வேண்டும். மோடி இதை எதை பத்தியுமே பேச மாட்டேங்கிறார். பசுமாடு எரும மாடு பாகிஸ்தானு, இப்படி ஒரு பிரதமர் நமக்கு. நீங்கள் தான் யோசிக்கணும், இந்த பிரதமருடைய செயல்பாடுகள் சரியாகத்தான் இருக்கிறதா அப்படிங்கிறத சிந்தியுங்கள். சிந்தித்து ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும் சொல்லி, மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.